அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது parallel operation of two three phase transformers, that is synchronization of alternators. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Synchronization of alternators. நாம டார்க் பிரைட் லேம்ப் மெத்தட் என்ற முறையில செய்ய போகிறோம். இம்முறையில் நாம் இரண்டு த்ரீ பேஸ் ஆல்டர்னேட்டர்களை பேரலல் ஆபரேஷன் செய்வதற்காக எடுத்துக்கொண்டுள்ளோம். முதலாவது ஆல்டர்னேட்டர் எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டர் என்று அழைக்கப்படுகிறது, ஆல்டர்னேட்டர் ஒன். இரண்டாவது ஆல்டர்னேட்டர் ஆல்டர்னேட்டர் டூ, இன்கமிங் ஆல்டர்னேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்டர்னேட்டர் ஒன் எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டர் ஆனது ஒரு த்ரீ பேஸ் மெயின் சுவிட்ச் உடன் பஸ் பாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆல்டர்னேட்டர் டூ ஆனது ஒரு சிங்கரனைசிங் சுவிட்ச் மூலமாக பஸ் பாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு டெஸ்ட் லேம்புகள் ஆனது பயன்படுத்தப்படுகின்றன. டெஸ்ட் லேம்புகளோட இணைப்பு முறைகள் பாருங்க, டார்க் பிரைட் லேம்ப் மெத்தட். எனவே ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் லேம்ப் வந்து ஒரே பேஸில், அதாவது ஆர் பேஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆர் பேஸ் ஆர் பேஸ் இரண்டு ஆல்டர்னேட்டரோட ஆர் பேஸ் உடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற இரண்டு செட்ஸ் ஆஃப் டெஸ்ட் லேம்புகள் ஆனது இரண்டு பேஸ்களுக்கு குறுக்காக இணைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, ஆர் பேஸ் அண்டு ஒய் பேஸ், அகைன் ஒய் பேஸ் அண்டு பி பேஸ். சோ இவ்வாறு இரண்டு பேஸ்களுக்கு குறுக்காக இரண்டு செட் ஆஃப் டெஸ்ட் லேம்புகளும், ஒரே பேஸில் ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் லேம்புகளும் இணைக்கப்பட்டுள்ளது. இம்முறைக்கு டார்க் பிரைட் லேம்ப் மெத்தட் என்று பெயர். இப்பொழுது நாம் முதலாவது ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டு வைண்டிங்கிற்கு டிசி சப்ளையை தந்து ஃபீல்டினை எக்ஸைடேஷன் செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த ஆல்டர்னேட்டருடன் இணைக்கப்பட்ட பிரைம் மூவரினை துவக்கி ஆல்டர்னேட்டர் ஒன்னினை சுழல செய்ய வேண்டும். இப்பொழுது ஆல்டர்னேட்டர் ஒன்னின் வேகத்தை அளக்க வேண்டும். எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டரோட ஸ்பீடானது அதன் ரேட்டட் ஸ்பீடுக்கு கொண்டு வரும் வரை நாம் அதனுடைய பிரைம் மூவரை அட்ஜஸ்ட் செய்து நாம் ரேட்டட் ஸ்பீடுக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது இந்த மெயின் சுவிட்சை ஆன் செய்தவுடன் ஆல்டர்னேட்டர் ஒன்னின் அவுட்புட் டெர்மினல் வோல்டேஜ் ஆனது நமக்கு பஸ் பார் வோல்டேஜ் ஆக கிடைக்கிறது. இந்த பஸ் பார் வோல்டேஜினை V1 என்ற வோல்ட் மீட்டர் மூலமாக நாம் அளவீடு செய்யலாம். இந்த V1 ஆனது ஆல்டர்னேட்டர் ஒன்னின் ரேட்டட் வோல்டேஜ் அவுட்புட்டிற்கு கொண்டு வரும் வரை நாம் ஃபீல்டு கரண்டை அட்ஜஸ்ட் செய்து மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது V1 ஆனது பஸ் பார் வோல்டேஜ் எனவும், பஸ் பார் வோல்டேஜ் ஆனது ஆல்டர்னேட்டர் ஒன்னினுடைய ரேட்டட் வோல்டேஜ் ஆகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் ஆல்டர்னேட்டர் டூ அல்லது இன்கமிங் ஆல்டர்னேட்டரோட பிரைம் மூவரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டர் டூவோட ஃபீல்டு வைண்டிங் இருக்கு டிசி சப்ளை கொடுத்து ஃபீல்டை எக்ஸைட் பண்ணணும். இப்ப இதனுடைய பிரைம் மூவரை ஸ்டார்ட் பண்ணி ஆல்டர்னேட்டர் டூவை சுழல செய்ய வேண்டும். ஒரு டெகாமீட்டரின் உதவியால் ஆல்டர்னேட்டர் டூவின் வேகத்தை அளக்க வேண்டும். ஆல்டர்னேட்டர் டூவின் ஸ்பீடானது ஆல்டர்னேட்டர் ஒன்னின் ஸ்பீடிற்கு சமமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இதன் பிரைம் மூவரின் வேகத்தை அட்ஜஸ்ட் செய்து ஆல்டர்னேட்டரின் வேகத்தை நாம் மாற்றி அமைத்து இரண்டு ஆல்டர்னேட்டர்களும் ஒரே வேகத்தில் சுழலுமாறு, அதாவது சேம் ஸ்பீட் ஒரே வேகத்தில் சுழலுமாறு நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆல்டர்னேட்டர் டூவில் இருந்து உற்பத்தியாகும் டெர்மினல் வோல்டேஜ் ஆனது V2 என்ற வோல்ட்மீட்டர் மூலமாக அளவீடு செய்யப்படுகிறது. இந்த V2 ஆனது பஸ் பார் வோல்டேஜ் V1 கண்டிப்பாக சமமாக இருக்க வேண்டும். அப்படி சமமாக இல்லை என்றால் நாம் ஆல்டர்னேட்டர் டூவின் ஃபீல்டு வைண்டிங்கிற்கு செல்லக்கூடிய ஃபீல்டு கரண்டினை மாற்றி அமைத்து நாம் இந்த V2-வினை V1 சமமாக கொண்டு வருதல் வேண்டும். இப்பொழுது இரண்டு ஆல்டர்னேட்டர்களுடைய ஸ்பீட் சேமாக இருக்கிறது, டெர்மினல் வோல்டேஜ் சேமாக இருக்கிறது, ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கிறது, ஆல்ரெடி ஃபேஸ் சேமாக இருக்கிறது.
இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் லேம்புகளானது எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பேரலாக இரண்டு ஃபேஸ்களுக்கு குறுக்காக இணைக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு டெஸ்ட் லேம்புகள் L3 மற்றும் L2 ஆனது பிரைட்டாக எரியும். அந்த நேரத்தில் இந்த ஆர் ஃபேஸ் இணைக்கப்பட்டுள்ள L1 ஆனது டார்க்காக, அதாவது அணைந்துவிடும். அப்போ இரண்டு செட் லேம்புகள் பிரைட்டாக எரியும் போது ஒரு செட் லேம்ப் ஆனது டார்க்காக இருக்கும். இதுவே டார்க் பிரைட் லேம்ப் மெத்தட் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இல்லாமல் வேறு மாதிரியாக ரிசல்ட் மாறி வந்தா அப்போ பிரீக்வன்சி வந்து சமமாக இல்லை என்று பொருள். அப்பொழுது நாம் ஆல்டர்னேட்டர் 2 வேகத்தை ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் செய்யும் போது பிரீக்வன்சி சமமாக கொண்டு வரலாம். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு லேம்புகளும் L2 மற்றும் L3 பிரைட்டாக எரியும் போது L1 டார்க்காக இருக்கும். அப்போ இது டார்க், இது ரெண்டும் பிரைட். அந்த பொசிஷன்ல, அந்த செகண்ட்ல நாம இந்த சிங்க்ரோனைசிங் சுவிட்சை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். Thus, the alternator 2 is connected in parallel with the alternator 1. இப்பொழுது இரண்டு ஆல்டர்னேட்டர்களும் சிங்க்ரோனைசேஷன் செய்யப்பட்டு விட்டது. எனவே இரண்டு ஆல்டர்னேட்டர்களும் சேர்ந்து சரியான வோல்டேஜ் அல்லது சமமான வோல்டேஜ் அல்லது கான்ஸ்டன்டான வோல்டேஜினை பஸ் பாருக்கு மூலமாக லோடுக்கு ஷேர் செய்து கொள்ளும். இதுவே டார்க் பிரைட் லேம்ப் மெத்தட்ல இரண்டு ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரோனைசேஷன் செய்யக்கூடிய முறையாகும். That's all in this video. Thank you.